Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Nan Jasmine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது எதையாவது சாதிக்க வேண்டும், நம்ம முன்னேற வேண்டும் என்று முயற்சியில பிள்ளைகள் நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நிறைய எதிர்ப்புகள், நிறைய தளர்ச்சிகளை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களை சந்திக்க நேரிடும் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு குட்டி அதாவது கடுகளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியில தான் இந்த பதிவை நான் பதிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த பிள்ளைகளும் ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு குறிக்கோளை நிர்ணயிப்பதற்கு முன்பு தன்னுடைய உயரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது உயரம் என்று நான் கூறுவது தன்னுடைய கேப்பபிலிட்டி, தன்னால் எவ்வளவு முடியும் என்பதை முதலில் நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஹைட். அதுக்கப்புறமேலு நம்மளுடைய எஃபோர்ட்டை, நம்ம நிறைய எஃபோர்ட் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை நம்ம போட்டுக்கிட்டே போகணும். ஆனால் அந்த எஃபோர்ட்டை போடும்போது டைம் நிர்ணயிக்கிற தன்மை நம்மக்கிட்ட கிடையாது. அது எப்போ நம்மளுக்கு அந்த டைமை நிர்ணயிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்பபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எஃபோர்ட்டை நம்ம போடுவோம். அந்த எஃபோர்ட்டினுடைய வேகத்தை பொறுத்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உயரும். அந்த கான்ஃபிடென்ட் உயரும் போது, அதாவது நம்மளுடைய எஃபோர்ட்டும் கான்ஃபிடென்ட்டும் சேர்ந்து நம்மளுடைய டைமை, நம்ம அச்சீவ் பண்ணுற நேரத்தை நிர்ணயிக்கும். அப்போ அதை நிர்ணயிக்கும் போது, ஏன்னா நாமளாக ஒரு டைமை நிர்ணயிச்சோம்னா அது கூட குறைய ஆகும்போது மனதளவில் நம்ம தளர்ச்சி அடைஞ்சிருவோம். ஆனால் அதுவே நம்மளுடைய எஃபோர்ட்டும் கான்ஃபிடென்ட்டும் அந்த நேரத்தை நிர்ணயிக்கும் போது நம்மளுக்கு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆனால் முக்கியமாக ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று நமக்கு பிடித்தவர்கள் மூலமாக, அதாவது நம்மளுக்கு பிடித்தவர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறத பார்க்கறதுனால அவங்களால தாங்க முடிறதில்ல. அதனால வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்லை போதும், இவ்வளோ முயற்சி பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே எதுக்கு, நம்ம விட்டுடுவோமே சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய அக்கறை, அதாவது நம்ம மேலே இருக்க பிரியத்தில் கூறுறது. ஆனால் நமக்குத்தான் தெரியும் நம்மளுடைய கேப்பபிலிட்டியும் நம்மளுடைய எஃபோர்ட்டும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டும். அதனால் அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்களுடைய இதை நம்ம எடுத்துக்கணும், அந்த டிஸ்ட்ராக்ஷனை. அதே போல் இன்னொரு வகையில் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கிற நம்மளுக்கு பிடிக்காதவர்கள், அவர்கள் சில டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஐயோ அவங்க சாதிச்சுட்டா என்ன பண்ணுறது, வேண்டாவே அவங்க சாதிக்கக்கூடாதேன்றதுக்காக நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த சமயத்திலையும் அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம நிர்ணயிச்ச அந்த குறிக்கோளை நம்மால் அடைய முடியும் கண்டிப்பாக. அதாவது நம்மளுடைய மெயின் கோலே நம்ம குறிக்கோளை அடையணுங்கிறது தான். அதே போல் நடுவில், அதாவது நம்ம குறிக்கோளை அடைவதற்காக விடாமுயற்சியோடு இருங்கள் என்று கூற மாட்டேன். ஏன்னா இந்த விடாமுயற்சி என்பது சில சமயத்தில் நம்மை தளர்த்தி விடும், ஏன் தாழ்த்தியும் விடும். ஏன் சொன்னால், நான் விடாமுயற்சியோட இல்லை, நான் சாதிச்சே ஆவேன்ற ஒரு குறிக்கோளோட நம்ம மனசில் பதிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில சந்தர்ப்பங்களில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்கள் வரும்போது நம்மளுடைய மனம், அதாவது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் தளர்ந்து விட சான்ஸ் இருக்கு. அதனால விடாமுயற்சியோடு செயல்படுங்கள் என்று கூற மாட்டேன், ஆனால் விவேகத்துடன் செயல்படுங்கள். ஏன் சொன்னா, நமக்கு தெரியும், நம்மளுடைய கேப்பபிலிட்டி தெரியும், நம்மளுடைய எஃபோர்ட் தெரியும், நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டும் தெரியும். அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம டைமையே நிர்ணயிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்ல எந்த நேரத்திலையும் தளர்ச்சியை கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்காமல் இருந்தால் அனைவராலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்மால சாதிக்க முடியும் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்.